இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2018 வெளியான தி பேட் சீட் அப்படிங்கிற ஒரு சைக்கோ கில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய பட்டாக்கத்தை வச்சுக்கிட்டு முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு ரொம்ப கொடூரமா இருப்பாங்களே, அந்த மாதிரியான சைக்கோ படத்தை பார்க்க போறது கிடையாது. இந்த படம் அதுக்கும் மேல அது என்ன அப்படிங்கறத வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம். படத்தோட ஓபனிங் சீல யமா அப்படிங்கிற ஒரு 10 வயசு பொண்ணுத்திய காட்டுறாங்க. அவ தண்ணில விழுந்து செத்துட்டு இருக்கிற ஒரு பூனைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்பேற்பட்ட பொண்ணு பாருங்க. அவ இப்ப அந்த பூனைக்கு உதவி கூட பண்ணாம இவ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறா. அண்ட் இவ ஸ்கூல்ல நிறைய அவார்ட்லாம் வாங்கிருப்பா போல. அந்த அவார்ட்லாம் பாத்துட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக போறா. இப்ப அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் தான் இருக்காங்க, அம்மா கிடையாது. இவ பிறந்த கொஞ்ச வருஷத்துல பாத்தீங்கன்னா அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப அவ சாப்பிட்டுக்கிட்டே அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கொடுக்க போற ஒரு அவார்டை பத்தி பேசிட்டு இருக்கா. அந்த அவார்டை ஸ்கூல்ல வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. அந்த அவார்டுக்கான தகுதியை பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கணும், கருணையா இருக்கணும், மத்தவங்கள்ட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். சோ அந்த வார்டு எனக்கு தான்ப்பா கிடைக்க போகுது, கண்டிப்பா நான் அதை வாங்கிடுவேன் சொல்லிட்டு ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்காவ. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சி வரா. அவ எப்ப வீட்டுக்கு வந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி பேசிட்டே இருப்பா. அந்த விஷயம் அந்த யமாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப அந்த யமாவை பாருங்களேன், சாப்பிட்டுக்கிட்டே பொறுமையா அப்படியே ஜன்னல் பக்கமா திரும்பி ஒண்ணுமே தெரியாத மாதிரி தண்ணிக்குள்ள பூனை செத்து கிடக்குது பாருங்கப்பான்னு சொல்றா. பயபுல சாக விட்டுட்டு எவ்வளவு சாதாரணமா சொல்றா பாருங்க. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இவ படிக்கிற ஸ்கூல காட்டுறாங்க. எல்லா பசங்களும் ஸ்டடி ஹால்ல உட்காந்து விழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல.
மைலோ செத்துட்டான், அவன் கழுத்துல இருந்த அந்த மெடலையும் காணும். இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே அவளோட தங்கச்சி கிட்ட சொல்றான். அவளும் மைலோ இறந்து போறதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி இப்ப யமா எப்படி இருக்கான்னு கேட்டா தெரியல, அவன் மைலோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சாப்பிட கூட கீழே இறங்கி வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா அந்த மனுஷன் பேசிட்டு இருந்தா அப்படியே சைட்ல அந்த யமாவை பாருங்க, பேய் மாதிரி நின்று இவங்க பேசுறத அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படியே அன்னைக்கு நைட் போயிடுது, அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ எழுந்து அப்படியே ஹாலுக்கு வரா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ லைட்டா பேச்சு கொடுக்குறான், ஏமா இப்ப நீ ஓகே தானே, நீ எதை பத்தி ஃபீல் பண்ணலையேன்னு கேக்குறப்போ நான் எதை பத்தி பா ஃபீல் பண்ண போறேன், நான் ஜாலியா இருக்கிறேன்னு சொல்றா. இல்லமா அவனோட ஃப்ரெண்டு மைலோ இறந்து போயிருக்கான், அவனோட துக்கம் உன்னோட தொண்டை அடைக்குமே, எனக்கு எல்லாம் ஒண்ணும் அடைக்கலப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கேஷுவலா தான் பேசிட்டு இருக்கா. மைலோ இறந்து போறதுல அவளுக்கு பெருசா வருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியல. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதை பத்தி வெளியில இருக்கிற தங்கச்சி கிட்ட கூட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப அவ சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிடுவா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காவ. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ யமாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு பேபி சிட்டர் அப்பாயின் பண்ணாலயா, அந்த பொண்ணு முத நாள் வேலைக்கு வந்திருக்கா. அதனால ஹீரோவும் பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள எல்லா ரூம்ஸையும் சுத்தி காட்டிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு யமாவரா, நீங்க தான் புது பேபி சிட்டர்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு வாங்களே என்னோட மெடல்ஸ் எல்லாம் காட்டுன்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அப்பா பாத்தீங்கன்னா இருமா, இந்த வீட்டுல இன்னும் நிறைய இடத்த நான் சுத்தி காட்ட வேண்டியதா இருக்கு, அதுக்கப்புறம் உன்னோட மெடல்ஸ் எல்லாம் காட்டிக்கோன்னு சொல்லிட்டு அப்பா பாத்தீங்கன்னா இந்த பேபி சிட்டர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா யமாவுக்கு சுத்தமா பிடிக்கல, செம காண்டாவது அவளுக்கு. இப்ப கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியில கிளம்பி போயிடுவான். வீட்டுல இந்த யமாவும் பேபி சிட்டர் அந்த லூசியும் மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப அந்த லூசி சும்மா இல்லாம நம்ம ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு அந்த பையனோட போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு யமா வரா, எனக்கு டிவி பாக்கணும் கீழ வா அப்படின்னு கூப்பிடுறா. சரி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவோட வாஷ்ரூமுக்கு போறா. அங்கவ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போற டேப்லெட்ஸ் ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பான். அந்த மாத்திரை ஆட்டைய போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கீழே வந்து உட்காந்துக்கிறா. அப்ப லைட்டா யமா கிட்ட பேச்சு கொடுத்துட்டு, யமா உன்னோட கிளாஸ்மேட் அந்த மைலோ இறந்து போறதுல உனக்கு வருத்தமே கிடையாதா, அதுக்கு என்ன சொல்றா பாருங்க, அவ செத்துட்டான், செத்தவன நினைச்சு ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது, அவ என்ன உசுரோடவா திரும்பி வர போறான்னு திமுறா பேசுறாங்க. சரி அதை விடு, உன் அப்பாவுக்கு எதுவும் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா அவ இப்பதைக்கு எதுவும் இல்ல, ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தைய லவ் பண்ணாரு, அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டானு சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, உன் அப்பா நீ என்ன சொன்னாலும் கேப்பாரா? ஓ கேப்பாரு, நீ டேப்லெட் ஆட்டைய போட்டியே, அதை என் அப்பா கிட்ட சொன்னா கூட அவர் கேப்பாருன்னு சொன்னதுமே இந்த லூசிக்கு பாத்தீங்கன்னா முகமெல்லாம் வேர்த்து போயிடுது. இவ்வளவு பயப்படாத, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா இப்ப எனக்கு ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் சாப்பிடணும் போல இருக்குதே, போ போ சீக்கிரம் போயிட்டு அதை எடுத்துருவான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மிரட்டினா, நீ பொண்ணா இல்ல பிசாசாடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ கேட்ட ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்காக உள்ள போறா. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில செத்து போனா பாத்தீங்களா மைலோ, அவனுக்கான இறுதி அஞ்சலி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பங்கனுக்கு நம்ம ஹீரோவும் யமாவும் போறாங்க. போயிட்டு நம்ம ஹீரோ மைலோட அம்மா அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறப்போ, என் பையன் இது வரைக்கும் எந்த மெடலையும் ஜெயிச்சது கிடையாது, முத முதல்ல ஒரு மெடலை ஜெயிச்சான், பட் அதுவே அவனுக்கு கடைசி நாளா போயிடுச்சு. சரி அவன் கழுத்துல போட்டிருந்த அந்த மெடலை சேர்த்து அவனோட புதைக்கலாமேனு பார்த்தா அந்த மெடலை கூட எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப பக்கத்திலே யமா அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, நம்ம ஹீரோ பாருங்க, என் பொண்ணு தங்கண்டா தங்கம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு முத்தம் கொடுத்து அவளை அணைச்சுக்கிறான். ஆனா இங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிற அந்த பயபுல வீட்டுக்கு வந்தோன்ன பாத்தீங்கன்னா ஜாலியா ஜாம் சாப்பிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோவுக்கு என்னவ அங்க அழுகுறா, வீட்டுக்கு வந்தா சிரிக்கிறா, யாரு தாண்டா நினைச்சுக்கிட்டு அப்படியே அவளோட ரூமுக்கு வரப்போ அவளோட பொம்மை ஒன்னு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருக்கும். அந்த மனுஷன் குனிஞ்சு கீழே எடுக்கிறப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு இவளோட பொண்ணு வந்தா, வந்துட்டு என்னோட ரூம்ல நீங்க என்ன பாடுறீங்கன்னு ஒரு மார்க்கமா கேக்குறா. இந்த மனுஷனை நான் துணி வைக்காம வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, சிரிச்சிட்டு இருந்தவளோட முகம் எப்படி டக்குன்னு கோவமா மாறுது பாருங்க. இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. மைலோ அன்னைக்கு இறந்து போறப்போ நம்ம ஹீரோ நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பான். அந்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்போ உனக்கு ஒரு பெரிய ஷாக்கு, ஏன்னா எடுத்த எல்லா போட்டோஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த யமா அந்த மைலோ பையில முறைச்சபடியே நிக்கிறா. இவளோட பார்வை அந்த மைலோ மேலையும் அந்த பய போட்டிருந்த மெடல் மேலையும் மட்டும்தான் இருந்திருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இந்த யமாவோட கிளாஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா செத்து போன அந்த மைலோ பத்தி விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இது மாதிரி மைலோ செத்து போனதே ஒரு பெரிய மர்மம் தான், அவனுக்கு நீச்சலே தெரியாது, அப்படி இருக்கிறப்போ அவ எதுக்காக தண்ணி கிட்ட போனோம், அவ எப்படி தவறி தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான், இத பத்தி நாங்க எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்கோம், உங்க பொண்ணையும் வெளியில வர சொல்லுங்க நாங்க விசாரிக்கணும்னு சொல்றப்போ இவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அந்த யமா பொண்ணு ஒட்டு கேட்டு இருப்பா. இவ கேக்குறத பின்னாடியே இருந்து அந்த பேபி சுற்றும் பாத்தீங்கன்னா ஒட்டு கேப்பா. இப்ப டீச்சர் பேசுனதை பார்த்துட்டு இந்த யமாவுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து நம்மள தாண்டா விசாரிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கண்ணாடி ஜாடி ஒண்ணு இருக்காங்க, அதை கீழே போட்டு தெரியாம இவளே கீழே விழுந்துட்ட மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு இருக்கா. இதை பார்த்த டீச்சரும் பிரின்சிபலும் பாத்தீங்கன்னா நாங்க அப்புறம் வரேன் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு, ஏமா உனக்கு உண்மையாவே மைலோ பத்தி ஏதாவது தெரியுமா, அப்படி தெரிஞ்ச அப்பா கிட்ட சொல்லுமான்னு கேக்குறப்போ, அப்பா மைலோ செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுப்பா, அந்த டீச்சருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் அந்த மெடலை கூட எனக்கு கொடுக்கலப்பா, மைலோக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லவும் ஹீரோ பாத்தீங்கன்னா ஆமால, நீ சொல்றது கூட ஒரு விதத்துல சரியா இருக்கலாம், நான் அந்த டீச்சரை பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த பேபி சிட்டர் லூசி வந்துட்டு இந்த பையோட
லைட்டா பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ பத்தினா யமாவ பத்தி இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறான். அவளும் உங்க பொண்ணு தானே சார், ரொம்ப நல்ல பொண்ணு, கூலா இருப்பா, ஆனா என்ன அவளை ஒரு 10 வயசு பொண்ணுன்னு சொன்னா ஒருத்தனும் நம்ப மாட்டான். ஏன்னா 20-25 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருக்கிற மெச்சூரிட்டி இப்பவே உங்க பொண்ணு யமா கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு என்னால வீட்டுக்குள்ள தம் அடிக்க முடியாது, இங்க நான் கொஞ்சம் தம் அடிச்சுக்குவான்னு கேக்குறப்போ ஐயோ அப்படிலாம் பண்ணிடுறதமா, மொத்த இடமும் பத்துக்கும், ஏன்னா அங்க ஈஸியா தீப்பிடிக்கிற நிறைய பியூவல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு குழவைய புடிச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த கூட்ட தூக்கி வெளியில போகணும்னு சொல்லுவாரு. அப்ப அப்படியே கேமராவை திருப்பி காட்டுவாங்க, பார்த்தா சீலிங்ல ஒரு பெரிய குழவி கூட இருக்குதுங்க. இப்ப கட் பண்ணா யமாவும் லூசியும் பாத்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவளோட கிளாஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறதா யமா பாக்குறா. அவன் அந்த டீச்சருக்கு என்னாச்சு, எதுக்கு இந்த அம்மா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்குதுன்னு கேக்குறப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த குட்டி பையன் செத்த விஷயத்த இந்த அம்மா சும்மா விடுறதா தெரியல, கண்டிப்பா அந்த கேஸ்ல போலீஸ் இன்வால்வ் ஆக போகுது, எனக்கு ஏதோ அந்த பையனை கொன்னது நீதான் அப்படிங்கிற மாதிரி டவுட்டா இருக்குது அப்படின்னு லூசி பாத்தீங்கன்னா யமா மேல சந்தேகப்படுறா. வீட்டுக்கு வந்துமே கூட அந்த லூசி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை விடுற மாதிரி தெரியல, சும்மா அந்த பொண்ணை புடிச்சு ஒம்பல்த்திட்டே இருக்கா. இது மாதிரி எனக்கு தெரியும், நீதான் அந்த பையனை ஏதோ ஒன்னு பண்ணிருக்க, இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சது உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஜெயில உட்கார வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப யமா பாத்தீங்கன்னா நீ இந்த விஷயத்த மத்தவங்கள்ட்ட சொன்னா நீ டேப்லெட்டை திருடின விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறா. ஹே, நான் டேப்லெட்டை திருடின விஷயத்துக்கு என்னோட வேலை மட்டும்தான் போவோம், ஆனா நீ போலீஸ் கிட்ட மாட்டா உன்னோட லைஃபே போயிடும்னு மிரட்ட இந்த யமா பாத்தீங்கன்னா பயந்துகிட்ட அந்த இடத்தை விட்டு ஓடி போறா. அதுக்கப்புறம் எங்க போயிட்டாவன்னு சொல்லிட்டு இந்த லூசியும் பாத்தீங்கன்னா வீடு முழுக்க அவளை தேடி பாக்குறப்போ அந்த யமாவையும் காணும், இந்த வீட்டோட ரூஃப்ல ஒரு குழவி கூடு இருக்கு இல்லையா அந்த குழவி குட்டையும் காணும். இப்ப கட் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுல எல்லாம் அந்த டீச்சர் விசாரிச்சுட்டு அப்படியே கார்ல போயிட்டு இருக்கிறப்போ கார் கண்ணாடியில ஒரு குழவி நிக்கிறத பாக்குறாங்க. அந்த குழவி அப்படியே உங்களோட கண்ணுத்து மேல ஏறி மேல போயிட்டு இருக்குது, எங்க கடிச்சிருமோ அப்படிங்கிற பதட்டத்துல இவங்க அந்த குழவிய தட்ட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கார் வந்துட்டு இருக்கும், கார் ஆக்சிடென்ட் ஆக போதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஜஸ்ட் மிஸ்ல காரை வளைச்சு இவங்க ஒரு ஓரமா நிப்பாட்டிடுவாங்க. விண்டோ ஓபன் பண்ணா அந்த குழவி பாத்தீங்கன்னா வெளியில போயிடும். சரி, ஒரு குழவி தானே போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா மறுபடியும் கார் எடுத்துட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ பேக் சீட்ல பாருங்க, நம்ம ஹீரோட வீட்டுல இருந்த அந்த மொத்த குழவி குடும்பம் பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட கார்ல இருக்குது. இந்த விஷயமே தெரியாம இந்த அம்மா கார் ஓடிட்டு போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் வீட்டுல இருந்த லூசி பாத்தீங்கன்னா யமாவா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கடைசி அவளோட ரூமுக்கு வரா. அப்ப எதிர்த்து அவளோட கட்டிலுக்கு அடியில குடிஞ்சு பாக்குறப்போ யமா ஒளிச்சு வச்சிருந்த அந்த மயிலோட மெடலை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது, வெளியில போன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு திரும்பி வரான். வந்துட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகலாம்னு பாக்குறப்போ அவனோட ரூம்ல பாத்தீங்கன்னா மயிலோட மெடல் தொங்கிட்டு இருக்கும். இதான் இந்த யமா பொண்ணு பாத்துட்டு இந்த மெடல் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, அப்பா அதை பாத்திரவே கூடாது, நைசா அதை நம்ம எடுத்துட்டு கிளம்பிடுவோம் சொல்லிட்டு அவ ட்ரை பண்றா. பட் முடியல, அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா. ஏமா அந்த மெடல் மயிலோட தானே, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டா அவ 1000 கதை சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு லூசி வந்துட்டு இதை நான் யமாவோட கட்டிலுக்கு அடியில தான் பாத்துன்னு கரெக்டா போட்டு கொடுத்தா. சரி, அவதான் சொல்லிட்டாலே, இப்ப சொல்லு மயிலோட மெடல் உன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு அப்பா திரும்ப கேட்டா. இல்லப்பா, நானும் மயிலவும் ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம், அப்ப அவனோட மெடலை நான் தான் போட்டு பாத்துட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கினேன், அதுக்கப்புறம் தான் மயிலோக்கு இது மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறா. பட் இது அப்பா சுத்தமா நம்பல, அவரு நம்பலன்னு தெரிஞ்சதுமே இவ அடுத்த செகண்டே புதுசா இன்னொரு கதையை சொல்றா. இது மாதிரி நானும் மயிலவும் ஒரு கேம் விளையாண்டோம், அந்த கேம்ல மயிலோ தோத்து போயிட்டான், அதுக்காக தான் அந்த மெடலை ஏன் கிட்ட அவன் கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்காவ. சரி, அப்ப நீ அவன் அந்த பாறை கிட்ட கூட்டிட்டு போலையான்னு கேட்டா. இல்ல, நான் கூட்டிட்டு போல, டீச்சர் போய் சொல்றாங்கன்னு மறுபடியும் அனுப்புறா. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோக்கு இந்த பயபுல மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. சரி, அன்னைக்கு நம்ம மயிலோட இறுதி அஞ்சலிக்காக போனமே, அப்படி போனப்போ மயிலோட அம்மாவும் அப்பாவும் அந்த மெடலை காணும், அது இருந்தா மயிலோட சேர்த்து அந்த மெடலையும் நாங்க புதைச்சிருப்போம் சொன்னப்போ நீயும் அங்கதானே இருந்த, அப்பவே அவங்கள்ட்ட அந்த மெடலை கொடுத்துருக்கலாம்னு கேக்குறப்போ, அப்பா மயிலோ செத்துட்டான், அவனோட சேர்த்து இந்த மெடலை புதைச்சா அவனுக்கு என்ன தெரியவா போகுது, ஃப்ரீயா விடுங்கப்பான்னு சாதாரணமா சொல்றாங்க. ஹீரோ வாயவே திறக்கல, சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி ஏதாவது சைக்காட்டிஸ்ட் டாக்டர் உனக்கு தெரிஞ்சா கேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அப்ப அவன் போயிட்டு இருந்த வழியிலே பாத்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும், யாரோட கார் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே, அது அந்த டீச்சர் அம்மாவோட கார் தான். இப்ப நைட் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறப்போ யமாவை பத்தி நிறைய கொடூரமான கனவுலாம் அவனுக்கு வருது. தூக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா யமாவை கூட்டிக்கிட்டு நேரா மயிலோட அம்மாவை பாக்கிறதுக்காக போறான். அங்க போயிட்டு யமா அந்த மெடலை மயிலோட அம்மா கிட்ட கொடுத்ததுமே அவங்களுக்கு செம ஷாக்கா இருக்கு. இந்த மெடல் எப்படிமா உன்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டா இவ அவளோட அப்பா கிட்ட சொன்ன அதே கதையை இந்த அம்மா கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் இதை பத்தி பெருசா திங்க் பண்ணிக்காம இவ சொன்னதா அப்படியே நம்புறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, 2-3 நாளா மயிலோ பத்திர விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நேத்து கூட மயிலோட டீச்சர் வந்து இங்க விசாரிச்சுட்டு போனாங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து இந்த மெடலை கொடுக்குறீங்கன்னு சொல்றப்போ ஆக்சிடென்டா, அந்த டீச்சருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஹீரோ கேட்டா, தெரியல அவங்க போன கார்ல ஏதோ குழவி கூட இருந்துச்சா, அதுல உள்ள குழவி கொட்டினதுனாலதான் கார் நல்லதர் மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி சம்பவ இடத்துல அந்த டீச்சர் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இதை கேட்டதுமே எமாவ பாருங்களேன் அழுகுற மாதிரி ஆக்டிங்க போறா, அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு அப்படியே வெளியில வரா. அப்படி வெளியில வந்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா மறுபடியும் சிரிக்கிறா. அப்பா மயிலோட சாப்டர் முடிஞ்சு போச்சு, இனிமே அவனை பத்தி என்கிட்ட பேச மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஜாலியா பயப்புல வீட்டுக்கு ஓடி ஓடுதுங்க. யாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். நேரா ஒர்க் ஷாப்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அப்ப அங்க ரூஃப்ல இருந்த அந்த குழவி கூட்ட காணும் அப்படிங்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்றான். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சு பாக்குறப்போ தன்னோட பொண்ணுக்கு மட ரீதியா தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு யமாவை ஹீரோ ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறான். ஆனா யமா தான் படு புத்திசாலியாச்சு, அதனால டாக்டருக்கு சின்ன சந்தேகம் கூட வராத மாதிரி ரொம்ப கேஷுவலா அந்த டாக்டர்
டாக்டர் கூட பேசிட்டு இருக்கா, அவங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்றா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அம்மா வெளியில வந்துட்டு, ஏப்பா உன் பொண்ணு ஒரு தங்க கட்டி, ரொம்ப புத்திசாலியா இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளை பாக்குறப்போ சின்ன வயசுல என்னையே பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த டாக்டர். ஒருவேளை கிளவியும் சைக்கோவா இருக்குமோ. இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் எமாவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப இந்த லூசி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம மறுபடியும் இந்த எமாவை பிடிச்சி ஒம்புகிறா. ஏமா உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது தெரியுமா, ஏன்னா நீ ஒரு ஒன்னா நம்பர் சைக்கோ, அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் உன் கூட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க மாட்டாங்கன்னு சொல்றாவ. ஹே என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, என் அப்பா கிட்ட சொல்லி உன்ன வேலையை விட்டு தூக்கவா, தூக்கு, உன்னால முடிஞ்சா தூக்கி பாரு. உங்க அப்பா கிட்ட நீ போயிட்டு சொன்னாலும் அதை அவர் கேட்க மாட்டாரு, ஏன்னா நானும் உன்னோட அப்பாவும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்திருக்கோம், ரெண்டு பேருமே கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றனோ அதை தான் உன் அப்பா கேப்பாரு, நான் நினைச்சா உன்னையே இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவேன் சொல்லிட்டு மிரட்டா. இதனால இந்த எமாவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கோவம் வருது. அப்ப கீழே ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்காக கிளம்பிட்டு இருப்பான். அப்ப இந்த எமா குறுக்க வந்துட்டு, அப்பா நீங்க லூசியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, உங்களுக்கு வைஃப் எல்லாம் வேணாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றா. ஏமா அப்படிலாம் எதுவும் கிடையாது, லூசி சும்மா உங்ககிட்ட விளையாடி இருப்பா, எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பி போயிடுவாரு. இப்ப அதே நேரத்துல லூசி பாத்தீங்கன்னா இந்த எமா பொண்ண காணுமேன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடிட்டு இருப்பா. வீட்டுல அந்த பொண்ண காணும், சரி ஒர்க் ஷாப் எதுவும் போயிருப்பான்னு சொல்லிட்டு நேரம் அந்த இடத்துக்கு போறப்போ உள்ள போனதுமே டோர் பாத்தீங்கன்னா தானாவே சாத்துக்குது. ஏ எமா நீ தான் இந்த சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன், ஒழுங்கா ஓபன் பண்ணிட்டேன்னு கத்திட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒர்க் ஷாப்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பத்தி எரியுது. அப்ப அங்கிருந்து தப்பிச்சு போலாமே இந்த லூசி ட்ரை பண்றா, பட் அவளால முடியல, அவளோட உடம்பே தீப்பிடிச்சு எரிய அவ எரிஞ்சு கருகி சாகுறத இவ ஒரு ஜன்னல் கிட்டே நின்னு அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா விஷயம் தெரிஞ்சு போலீஸும் மத்தவங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருவாங்க. வீடு தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிற பதட்டத்துல நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த குட்டிச்சாத்தான் எமாக்கு தான் ஒண்ணும் ஆகாது, ஆனா வீட்டுல இருந்த அந்த பேபி சிட்டர் லூசி தான் கொடூரமா செத்து போயிட்டா. இப்ப போலீஸ் எல்லாம் போறதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நைஸா அவனோட பொண்ணு கிட்ட வந்து பேசுறான். ஏமா நீ ஏதாவது தப்பு பண்ணிருந்த அப்படின்னா இப்பயாச்சும் என்கிட்ட ஒத்துக்கோ, நான் அவனோட அப்பா, உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன்னு திரும்ப திரும்ப கேட்டதுமே இப்பதாங்க அந்த பொண்ணு வாய் திறந்து சொல்றா. ஆமாப்பா அன்னைக்கு நான் தான் மயிலவ அந்த பாறை கிட்ட கூட்டிட்டு போனேன், ஜஸ்ட் நான் அவனை தள்ளிதான் விட்டேன், அவன் கீழே விழுந்து செத்துட்டான், இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தான் பிரச்சனை நினைச்சுதான் நான் யாருகிட்டயுமே அதை சொல்லலங்கிறா. சரி நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் ஒரு பேபி சிட்டர் வந்தாலே அவளையும் நீ தான் கொண்டியான்னு கேட்டா, இல்லப்பா அவங்க என்ன எப்ப பாரு திட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால கோவத்துல நான் படிக்கட்டுல இருந்து ஜஸ்ட் அவங்களை கீழே தள்ளி விட்டேன், விழுந்ததெல்லாம் அவங்க செத்துட்டாங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லங்கிறா. சரி உன்னோட டீச்சர் செத்ததுக்கும் இப்ப இந்த பேபி சிட்டர் லூசி செத்ததுக்கும் நீ காரணம் இல்லையான்னு கேட்டா, அதுக்கும் நான் காரணம் இல்லப்பா, அவங்க தான் காரணம், என்னை பத்தி டீச்சர் எப்ப பாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் போயிட்டு விசாரிச்சாங்க, எங்க நான் மாட்டி போனோம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்களோட கார்ல நான் குழவி கூட்ட போட்டேன், அப்புறம் லூசி இருக்காளப்பா அவ உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா, அவன் எனக்கு அம்மாவா வர விஷயம் எனக்கு பிடிக்கல, அதான் நான் அவளையும் தீ வச்சு கொண்டுட்டேன்னு சொல்றா. நல்லா அழுது வர ஆக்டிங் வர போடுறதுனால ஹீரோவால வாய் துறக்கவே முடியல, இப்படிப்பட்ட கொலகார பயப்பிள்ளையவா நம்ம பெத்தெடுத்தோம் நினைச்சுக்கிட்டு மனுஷன் சைலண்டாங்கிறது கிளம்பி போறான். இப்ப அடுத்த நாள் இந்த ஊரோட ஷெரீப் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த ஆக்சிடென்ட பத்தியும் கொலைகளை பத்தியும் உங்க பொண்ணு கிட்ட விசாரிக்கணும், அவ எப்ப ஃப்ரீயா இருப்பான்னு கேட்டா, இல்ல இப்ப என்னோட பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரெண்டு மூணு நாள் கழிச்சு நானே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரு போனை கட் பண்ணிடுவாரு. கட் பண்ணிட்டு எங்க இருந்தா தன்னோட பொண்ணுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்து இவருக்குன்னு தனியா லேக் ஹவுஸ் ஒன்னு இருக்கும், அந்த இடத்துக்கு எமாவை கூட்டிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அவனோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கூட தங்கச்சி அங்க ஏதாவது பிரச்சனையாடா சொல்லு நான் கிளம்பி வந்துடுறேன் சொல்றா, பட் ஹீரோ அப்படிலாம் எதுவும் இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். அப்ப அவனுக்கு பக்கத்துல டிரா ஒன்னு இருக்கும், அதுக்குள்ள அவனோட கண்ணும் பத்திரமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அப்பப்பா பாத்துக்கிறான். அதே மாதிரி போலீஸும் பாத்தீங்கன்னா நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, உங்க வீட்டை யாரோ வேணும்னே தான் பத்த வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நெருங்கி வந்துட்டாங்க, சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இது மாதிரி சின்ன பசங்க ரொம்ப வயலண்டா பிகேவ் பண்ற விஷயத்த பத்தி நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவன் பாக்குறத அவனுக்கே தெரியாம பின்னாடி நின்னு ஏமா பாத்துருவா. அப்பா நான் தான் சொன்னேனாப்பா, இதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், என்ன நம்பகன்னு சொன்னா நீ என்ன சொன்னாலும் என்னால உன்ன முழுசா நம்ப முடியாதுன்னு அப்பா சொல்ல ஏமா பாத்தீங்கன்னா கோச்சுக்கிட்ட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப நைட் ஆகுது, நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டிசாத்தா என்ன பண்ணது பாருங்களேன், வீட்டுல உள்ள எல்லா கேஸ் லைன்ஸையும் ஓபன் பண்ணி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிட்டு லேக் கிட்ட நின்னுகிறா. அப்ப தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கேஸ் மெல் வந்துரும், அவனும் பயந்து போய் கண்ணு முடிச்சுட்டு வீட்டுல உள்ள எல்லா கேஸ் லைன்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அந்த அகராதி பைப்ல ஏமா தூரமா நின்னுட்டு இருப்பா. ஏண்டி என்னையும் கொண்டுட்டு அப்படின்னா உனக்குன்னு யாரு இருப்பா, நீ சொத்துக்கு வழியில்லாம தெருவுலதான் சுத்தணும்னு சொன்னா நான் எதுக்குப்பா தெருவுல சுத்தணும், அதான் உங்களோட தங்கச்சி இருக்காங்களே அவங்க என்ன தத்தெடுத்துப்பாங்க, அவங்களாச்சும் என்ன முழுசா நம்புவாங்கன்னு சொல்றா. ஆனா இந்த இடத்துல கூட நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேல துளி கூட கோவம் வரல, பாசமா அவளோட கையை பிடிச்சி சரிவா வீட்டுக்குள்ள போலான்னு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு எமாவை எப்படியாவது தூங்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக மயக்க மருந்த காஃபில கலந்து அவளை குடிக்க சொல்றான். அவளும் எனக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணுப்பா கொண்டு வாங்கன்னு சொல்லி அதையும் அதிகமா போட்டு குடிச்சிட்டு அப்படியே நல்லா தூங்கிடுவா. அவ தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சிக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா தங்கச்சி பாத்தீங்கன்னா சுத்தமா நம்பவே மாட்டான், 9 வயசு பொண்ணு இத்தனை கொலைய பண்ணன்னு சொன்னா யார் தான் நம்புவா, நீ தான் ரொம்ப குழவி பேருக்குன்னு நினைக்கிறேன், நான் சீக்கிரமா கிளம்பி வரேன் போன வைன்னு சொல்லிட்டு தங்கச்சி போனை கட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்ப அந்த எமா நைஸா நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து அவன் வச்சிருப்பான் பாத்தீங்களா கண்ணு, அதை அவனோட கையிலேயே கொடுத்து அவனோட தலைக்கு எய்ம் பண்றா.
பட் அவளுக்கு சரியா சுட தெரியாதனால குறி மிஸ் ஆயிடுது. ஹீரோவும் கண்ணு முடிச்சுட்டு, அடி பாவி உனக்குதான் மயக்க மருந்து கொடுத்தனடி, நீ எப்படி கண்ணு முடிச்சேன்னு கேட்டா, அப்பா நீங்க குடிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க குடிக்க வேண்டிய கிளாஸ் நான் குடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணை வாங்கலாமே பாக்குறான், பட் அந்த பொண்ணு கண்ணை தூரமா தூக்கி போட்டு இந்த பையனோட போனை கையில எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி, இது மாதிரி என்னோட அப்பா என்ன கொல்ல வராரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறா. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அரை மயக்கத்திலே அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை விரட்டி வரா. அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா போயிட்டு பாத்ரூமுக்குள்ள ஒளிஞ்சுப்பா, அதை நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டு கிட்ட வந்துட்டு பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணியமா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அவ காச்சு மூச்சுன்னு கத்துவா. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தன் பாத்தீங்கன்னா கையில கண் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்துருவான். இப்ப ஹீரோவும் பாத்ரூமோட கதவை உடச்சு தள்ளிட்டு அப்படியே அந்த குட்டி பொண்ணை எய்ம் பண்ணி சாகடிக்கலாமேன்னு பாக்குறப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் அப்படி பண்ற, கண்ணை கீழே இறக்கையா இறக்கையான்னு சொல்லிட்டே இருக்கான். ஹீரோ கேட்க மாட்டான், பட்டுன்னு ஒரு போடு, அதே இடத்துல நம்ம ஹீரோ ஸ்பாட் அவுட். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில விஷயம் தெரிஞ்சு மொத்த போலீஸுமே இந்த வீட்டுல குஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் கூட இந்த வீட்டுக்கு வந்துருவா. வந்துட்டு இந்த குட்டி பிசாசி அம்மாவை பார்த்துட்டு, என்னோட அண்ணனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ எதுக்கும் பயப்படாதமா, இனிமே நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பிசாசை கட்டி பிடிக்க அந்த அகராதி பைப்புல நம்மளை பார்த்து ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிப்பா அப்படியே அந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்த்துட்டு குட்டி பசங்களா, நீங்க இது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரியான படம் எல்லாம் எடுக்கிறாங்க. சோ பார்த்து என்ஜாய் பண்றதோட இந்த படத்தை அப்படியே விட்டுருங்க. இப்ப இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.